Hello friends, welcome to Sangeetha's Food Gallery in Tamil. Nam inaiki beetroot cutlet eppadi seidhanu paakalam. Idu seiyradhukaga rendu beetroot eduthirukken. Indha thol ella seeviittu thuruvi eduthu vechirukken. Indha maari da thuruvi vechirukken. Ippo rendu urulakkalanga vega vechi thol ella remove pannittu eduthu vechirukken. Idha nalla masichu vechikkanum. Ippo urulakkalanga masichu vechitta ஒரு கடாய் சூடு பண்ண வச்சிருக்கேன். இதுல ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்ப இந்த ஆயில் சூடாயிருச்சு. இதுல ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். இதை வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் எல்லாம் லைட்டா வதங்கிடுச்சு. இதுல ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இதுல மூணு பச்சை மிளகாவை பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். இதெல்லாம் வணக்கியாச்சு. கடுப்பை ஸ்டிம் பண்ணி வச்சிடலாம். இதுல கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா தூள் கூட சேர்த்துக்கலாம். இதை கலந்துடலாம். இதெல்லாம் கலந்தாச்சு. இதுல துருவி வச்சிருக்கிற பீட்ரூட் சேர்த்துக்கலாம். இதை வணக்கிக்கலாம். இந்த கட்லேட்டுக்கு பீட்ரூட்டை துருவிதான் சேர்க்கணும்னு இல்ல. நீங்க பீட்ரூட்டை சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி வேக வச்சு மசிச்சு கூட சேர்த்துக்கலாம். இதெல்லாம் கலந்தாச்சு. இதுல ஒரு கால் கப் அளவுக்கு கிரீன் பீஸ் சேர்த்துக்கிறேன். கிரீன் பீஸ் வந்து ஆப்ஷனல் தான். நீங்க விருப்பப்பட்டா சேர்த்தா போதும். இப்ப நான் சேர்த்திருக்கிறது ஃப்ரெஷ்ஷான கிரீன் பீஸ். இதெல்லாம் கலந்தாச்சு. அடுத்த மீடியம் ஃபிளேம்ல வச்சுக்கலாம். ஒரு மூடி போட்டு வேக விட்டுடலாம். இந்த பீட்ரூட் வேகிறதுக்கு தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இந்த பீட்ரூட் இருக்கிற தண்ணியே கரெக்டா தான் இருக்கும். இந்த பீட்ரூட் எல்லாம் வெந்துருச்சு. இந்த பீட்ரூட்டை துருவி சேர்க்கறதுனால இது சீக்கிரமா வெந்துடும். இதுல மசிச்சு வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து கலந்துக்கலாம். இதுல தேவையான அளவு உப்பு கூட சேர்த்துக்கலாம். இத கலந்துடலாம். பாருங்க, இதெல்லாம் நல்லா வணக்கியாச்சு. இந்த மாதிரி நல்லா சேர்ந்து வர்ற வரைக்கும் இதை வணக்கிக்கணும். அவ்வளவுதான். இதுக்கு மேல கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி தழை கூட சேர்த்துடலாம். இதையும் சேர்த்து கலந்துக்கணும். அவ்வளவுதான். இதெல்லாம் நல்லா கலந்தாச்சு. கடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இத ஆற வச்சிடலாம். ஒரு பவுல்ல மூணு டேபிள் ஸ்பூன் மைதா எடுத்து வச்சிருக்கேன். இதுல தண்ணி சேர்த்துக்கலாம். இத கலந்துடலாம். இதெல்லாம் நல்லா கலந்தாச்சு. இதுல கட்டி ஏதும் இல்லாம இந்த மாதிரி தான் கலந்துக்கணும். இதுல அரை கப் தண்ணி சேர்த்து நான் கலந்திருக்கேன். இதை மாத்தி வச்சிடலாம். இப்போ பிரெட் க்ரம்ஸ் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இது செய்யறதுக்காக நாலு ஸ்லைஸ் பிரெட் எடுத்து தவால போட்டு சூடு பண்ணதுக்கு அப்புறமா மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன். இந்த மசாலா எல்லாம் ஆறிடுச்சு. இதுல இருந்து ஒரு சின்ன உருண்டை எடுத்துக்கலாம். இத கையில வச்சு பிரஸ் பண்ணி ஷேப் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க, நான் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்ல தான் பண்ணியிருக்கேன். நீங்க ஓவல் ஷேப், ஹார்ட் ஷேப், உங்களுக்கு விருப்பமான எந்த ஷேப்ல வேணா ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ரெடி பண்ணி வச்சிருக்கிற கட்லைட்டை இந்த மைதா மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற தண்ணியில டிப் பண்ணிக்கலாம். இப்போ பிரெட் க்ரம்ஸ்ல ட்ரிப் பண்ணிக்கலாம். இதை மாத்தி வச்சிடலாம். இப்ப அடுத்த கட்லேட்டும் இதே மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். அடுத்த கட்லேட்டையும் எடுத்து இதுல டிப் பண்ணிடலாம். அடுத்தது ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லா கட்லேட்டும் ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்ப பாருங்க, இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கணும். இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ கட்லெட் ஃப்ரை பண்ணுறதுக்காக ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ண வச்சிருக்கேன். இந்த எண்ணெய் சூடாயிடுச்சு.
இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற கட்லெட் சேர்த்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை ஃப்ரை பண்ணிக்கணும். திருப்பிக்கலாம். இந்த கட்லெட் எல்லாம் ஃப்ரை ஆயிருச்சு, இதை மாத்திக்கலாம். இப்போ அடுத்த செட் கட்லெட்டும் இதே மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ அடுத்த செட் கட்லெட்டும் ரெடி ஆயிருச்சு, இதை மாத்திக்கலாம். அவ்வளவுதான் பாருங்க, சூப்பர் டேஸ்ட்ல பீட்ரூட் கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.